அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே பயனுள்ள ஒரு தகவலை பற்றி தான் தெரிந்து கொள்ள போறோம். அது என்ன அப்படின்னா, பொதுவாகவே இந்த உலகத்துல பெரிதும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு வியாதி அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நீரிழிவு நோய் அப்படின்னே சொல்லலாம். இந்த நீரிழிவு நோய்க்கு பல சிகிச்சைகள் இருக்கு. இருந்தாலும் இந்த சர்க்கரை வியாதி மருத்துவர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் ஒரு சவாலாகவே பார்க்கப்படுது. குறிப்பாக ஒரு ஆய்வின்படி தயிரில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக்கள் நீரிழிவு நோயாளிகளுக்கு குளுக்கோஸ் அளவை கட்டுக்குள் வைக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. பொதுவாகவே சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு காரணம், அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் இரத்த சர்க்கரை அளவை உயர்த்தலாம். இதுவே அவர்களின் உயிருக்கு ஆபத்தை கூட ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, தயிர் மற்றும் சர்க்கரை நோய்க்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த தயிர் பாதுகாப்பானதா என்பதை பற்றிய பதிலை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் இந்த தயிரில் இருக்கக்கூடிய சத்துக்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ப்ரோபயாட்டிக் தயிரில் புரதத்தின் ஆதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தயிரில் அத்தியாவசிய அமினோ அமிலங்களும் இருக்குது. முக்கியமாக யுஎஸ்டிஏவின் படி 100 கிராம் தயிரில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னா, தண்ணீர், புரதம், கால்சியம், இரும்பு, மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், துத்தநாகம், செலினியம், போலேட் மற்றும் கோலின். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், விட்டமின் இ, விட்டமின் டி மற்றும் விட்டமின் கே என எல்லா அத்தியாவசிய விட்டமின்களும் இந்த தயிரில் அடங்கியிருக்கு. இதையடுத்து ப்ரோபயாட்டிக் தயிர் அப்படின்னா என்னன்னா, பொதுவாகவே ப்ரோபயாட்டிக்கல் அப்படின்னு சொன்னாவே அது ஒரு நுண்ணுயிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது போதுமான அளவு நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய உடலுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். அதே நேரத்தில் தயிர் அப்படின்னு சொன்னாவே ஒரு பாக்டீரியாவின் உதவியுடன் பாலை புளிக்க வைத்து அதன் பிறகு உற்பத்தி செய்யக்கூடிய உணவு என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். இதையடுத்து நீரிழிவு மற்றும் உடல் பருமனை இந்த தயிர் எப்படி தடுக்குது என்பதை பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே ப்ரோபயாட்டிக் தயிர், அது மட்டும் இல்லாமல் தயிரில் எது சிறந்தது அப்படின்னு எல்லோருமே யோசிக்க செய்வோம். குறிப்பாக ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மற்றும் லாக்டோபேக்லஸ் என்று சொல்லக்கூடிய எல்லா தயிருமே இந்த ப்ரோபயாட்டிக் தயிரில் தான் வரும் அப்படின்னு ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கு. பொதுவாகவே சந்தையிலிருந்து வரக்கூடிய தயிரோ அல்லது வீட்டில் செய்யக்கூடிய தயிரோ இந்த இரண்டுமே பாக்டீரியா வகைகளை கொண்டிருக்கு. இதனால் சர்க்கரை நோய் மற்றும் உடல் பருமன் போன்ற சிக்கல்களை இந்த தயிர் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து நீரிழிவு நோயை எப்படி இந்த தயிரை கொண்டு தடுக்கலாம் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். அதாவது ஒரு ஆய்வின்படி தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் தயிர் சாப்பிடாமல் இருப்பவர்களை ஒப்பிடும்போது ஒரு நாளைக்கு 80 முதல் 123 கிராம் தயிர் உட்கொள்ளும் போது டைப் 2 நீரிழிவு அபாயத்தை 14% குறைக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதாவது இந்த தயிரில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் விளைவுகள் குளுக்கோஸ் வளர்சிதை மாற்றத்தை சீராக்குது. மேலும் ஆரோக்கியமான மற்றும் வயதான பெரியவர்களுக்கு இந்த நீரிழிவு அபாயத்தை இந்த தயிர் முற்றிலும் குறைக்க உதவியாக இருக்கு அப்படின்னே தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைப்பதற்கு இந்த தயிர் உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆய்வின்படி தயிரில் நிறைவே அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. குறிப்பாக லாக்டிக் அமிலம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பாக்டீரியாவை நாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கணையத்தின் வீக்கத்தை குறைக்குது. குறிப்பாக இந்த தயிர் சாப்பிடும்போது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கணைய உயிரணுக்களை சேதப்படுத்துது. இதனால் உடலில் இருக்கக்கூடிய இன்சுலின் உற்பத்தியை தடுத்து அதன் மூலம் நீரிழிவு மற்றும் இன்சுலின் எதிர்ப்பை தூண்ட செய்து அப்படின்னு ஆய்வில் தெரிய வந்திருக்கு. அதே போல் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை இந்த தயிர் குறைக்க உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது குளுக்கோஸின் வளர்சிதை மாற்றத்தை தடுக்கக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடலில் உள்ள கொழுப்பின் அளவை அதிகரிக்கும் இன்சுலின் எதிர்ப்பு, நம்முடைய கொழுப்பு செல்கள் காரணமாக நீரிழிவு அதிக கொழுப்பின் அளவோடு இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக ஒரு ஆய்வின்படி எல் ஆசிட்டோ பிளஸ் மற்றும் பி லாக்டிஸ் போன்ற ப்ரோபயோட்டிக்கல் பாக்டீரியா செல்கள் முக்கியமாக சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் நீரிழிவு அபாயத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இருவருக்குமே அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கக்கூடிய திறன் இருக்கு அப்படின்னு ஆய்வில் தெரிய வந்திருக்கக்கூடிய உண்மையாக இருக்கு. இதையடுத்து நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த தயிரை எப்படி தேர்வு செய்வது அப்படின்னா, பொதுவாகவே சிறந்த தயிர் வகைகளை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த பொருட்களின் மீது இருக்கக்கூடிய லேபிளை பார்ப்பது மிகவும் முக்கியம் என்பது அனைவருக்குமே தெரியும். குறிப்பாக சந்தையில் இருக்கக்கூடிய பல தயிரில் சர்க்கரைகள் சேர்க்கப்பட்டிருக்கு. அதிலும் முக்கியமாக 10 முதல் 15 கிராம் கார்போஹைட்ரேட் மற்றும் 9 கிராம் சர்க்கரை அல்லது அதற்கும் குறைவாக இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை உள்ள தயிரை மட்டுமே நீரிழிவு நோயாளிகளுக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும். இதைத் தொடர்ந்து தயிர் சாப்பிடும்போது எந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே அசைவ உணவுகளில் அதிகமாக கொழுப்பு சத்து இல்லாதது அப்படின்னு சொன்னால் மீனும் கருவாடும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக கருவாடு சாப்பிடும் போதும் மீன் நண்டு இது போன்ற உணவுகளை சாப்பிடும் போதும் மோர் தயிர் கீரை போன்ற உணவுகளை சேர்த்து கட்டாயம் உண்ணக்கூடாது. குறிப்பாக கருவாடு சமைக்கும் போது அதில் மிளகு பூண்டு சீரகம் இந்த உணவு மூலிகைகளை சேர்த்து சமைத்தால் மட்டுமே ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய அஜீர்ண கோளாறு மந்தம் பசியின்மைக்கு மிக சிறந்த நிவாரணம் அளிக்கக்கூடியது இந்த கருவாடு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல எண்ணெய் தேய்த்து தலை முழுகக்கூடிய நாட்களிலும் மீன் கருவாடு நண்டு தயிர் மோர் இது எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா சைனஸ் தொல்லை சளி இருமல் ஆஸ்துமா தொல்லை இருப்பவர்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்த அன்று இவற்றையெல்லாம் கட்டாயம் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னா சைனஸ் பிரச்சனை அதிகமாகக்கூடிய அபாயம் இருக்கு. இதையடுத்து தயிரை இரவில் சாப்பிடக்கூடாது என்று சொல்வதற்கு சில விதிமுறைகள் இருக்கு. ஆனால் இது அனைவருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் தயிரை சாப்பிடுவதில் ஒரு சில விதிமுறைகள் இருக்கத்தான் செய்யுது. அதாவது கோடை காலத்தில் உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள ஒரு சில உணவுப் பொருட்களை சாப்பிடுவோம். அப்படி நம்முடைய உடலை குளிர்ச்சியாக வைக்க சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தயிர் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த தயிரில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் நல்ல பாக்டீரியாக்களும் வளமாக நிறைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால் தயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்முடைய எலும்புகள் மற்றும் பற்கள் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் நம்முடைய செரிமான மண்டலமும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய தயிரை இரவில் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதிமுறையாக இருக்குது. குறிப்பாக சளி மற்றும் இருமல் இருப்பவர்கள் தயிரை இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா தயிரை இரவில் தனியாக அப்படியே சாப்பிடுவதால் சளியின் வளர்ச்சி இன்னும் அதிகமாகும். இதனால் இரவு நேரத்தில் தயிர் சாப்பிடுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அப்படி உங்களால் தயிர் சேர்க்காமல் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் மோராக குடிக்கலாம். மேலும் நீங்கள் தயிரை பகல் நேரத்தில் சாப்பிடும்போது தயிரோடு சர்க்கரை சேர்த்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். அதுவே இரவு நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிடும்போது சர்க்கரையோ அல்லது மிளகுத்தூளை சேர்த்து சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய செரிமான மண்டலம் சீராக இயங்கும். மேலும் உங்களுடைய வயிறும் குளிர்ச்சி அடையும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிட வேண்டும் அப்படின்னா வெங்காயம் வெள்ளரிக்காய் தக்காளி இது எல்லாமே சேர்த்து பச்சடி போல செய்து சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மோர் போல செய்து குடிக்கலாம். ஆனால் தனியாக தயிரை மட்டும் இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாது. எனவே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தயிருக்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த தயிர் பாதுகாப்பானதா என்பதை பற்றியும் முழுமையான தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். தேங்க்யூ.